வானத்துக்கும் பூமிக்கும் குறித்திருக்க நியமங்களை நான் காவாமல் பகற்காலத்தையும் ராக்காலத்தையும் குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையை அற்றுப்போகிறது உண்டானால் அப்பொழுது நான் யாக்கோபின் சந்ததியும் என் தாசனாய தாவிதன் சந்ததியும் தள்ளி நான் ஆபர்ஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பதின் சந்ததியை ஆளத்தக்கவர்களே அதிலிருந்து எடுக்காதபடிக்கு வெறுத்து போடுவேன் அவருடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்றார் விளங்குச்சாச்சா இருபது வானத்துக்கும் பூமிக்கும் நான் குறித்திருக்க நியமங்களை நான் காப்பாற்றாமல் பகற்காலத்தையும் இறாகாலத்தையும் குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையை நான் கேன்சல் பண்ணினது உண்டானால் அதனை அது அதனை செயல்படாம பண்ணிட்டேன்னா நான் உங்க வாழ்க்கையில் சொன்ன உடன்படிக்கையை நான் காப்பாற்றாமல் இருப்பேன்னு அர்த்தம்

காலையில் எழுந்திரிச்சு பத்து மணி ஆயிடுச்சு உலகத்தில் எங்கேயுமே முதிக்கலையா ஆனால் காலமும் இல்லையா எனக்கெனமே தெரியலப்பா அப்படின்னு சூரியன் திடீர்னு உதிக்காமல் போயிடுச்சுன்னா தேவன் உங்கள் வாழ்க்கையில் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற மாட்டார்னு அர்த்தம் காலையில் சூரியன் உதிக்குதா நீங்கள் எட்டு மணிக்கு எந்திரிச்சா கூட அது வெயிட் பண்ணாத அது ஜம்முன்னு எந்திரிச்சு வந்துடும் எல்லா காலமும் அதுவாட்டி வரும் சாரி இரவு ஆனவொன்னா கத்தர் வந்து ஐயோ இன்னைக்கு சூரியன் வருமா இன்னைக்கு சந்திரன் வருமா ஐயோ எனக்கு தெரியலையே ஒரு நூறு சொல்லி பார்ப்போமா அப்படின்னு கத்தர் யோசிக்க மாட்டார் ஒரு தடவை சொல்லிட்டார் என்றால் அது கவனன்ட்டு அதை அற்று போக பண்ணாமல் அதை தொடர்ந்து செயல்படுகிறது என்றால் உங்கள் வாழ்க்கையில் தேவன் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுவா சிறையிருப்பை திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் அதாங்க வார்த்தை தேவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு ஆதி ஒன்னாம் சொன்னது நிறைவேறாம போயிருச்சுன்னா இப்பெல்லாம் எந்த 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 குரங்குமே குட்டி போறது கிடையாதாங்க அப்படின்னா அப்போ எனக்கு கத்த ஒரு வருஷத்தில் வாக்கு சொன்னாரே அதுக்கு கொஞ்சம் சந்தேகப்படலாம் அப்படியே போங்க குற்றாலம் பக்கம் போங்க குரங்கு குட்டியா தெரிஞ்சுன்னா அப்போ வசனம் நிறைவேறும் தான் திரளாய் திரளாய் இருக்குதுண்ணா அப்போ வார்த்தை கட்டாயம் நிறைவேறுங்கிற ஒரு நிச்சயம் இருக்கும் வார்த்தை கொடுத்த காரியம் என்ன கவனன்ட்டு பைபிளை படிக்கிறீங்களா பைபிளில் கற்றுற வார்த்தை எழுதியிருக்கிறாரா அது உங்கள்கிட்ட கத்தர் பேசுகிறாரா அது உடன்படிக்கை உடன்படிக்கைன்னா மீற முடியாதுங்க ஏன் மேரேஜ் கவனன்ட்டு சொல்கிறோம் மேரேஜ் கான்ட்ராக்ட் கிடையாது மேரேஜை நீங்கள் மாற்றவே முடியாது அதுன்னு சொல்கிறாங்களே தலாக் தான் என்னது முஸ்லீம்ஸில் ஒன்று வச்சுக்கோங்க ஆ தலாக்கு மூணு தடவை நீங்கள் ஃபோன் பண்ணி தலாக் இன்னொருவோட்ட ஃபோன் பண்ணி தலாக் 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 தலாக்னா முடிஞ்சு ஒரே த ஒரே தோட ஃபோன் பண்ணி தலாக் 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 அப்படின்னா இங்கே அப்படிலாம் நீ தலாக்கும் சொல்ல முடியாது கொலாக்கும் சொல்ல முடியாது ஏன்னா இது கவனன்ட்டு மேரேஜ் நம்ம ஒப்பந்தம் சொல்கிற கிடையாது மேரேஜுங்கிறது கவனன்ட் கவனன்ட்னா எப்போ உடையும்னா செத்து போனால் தான் உடையும் சாகர வரை கவனன்ட் உடையாது அதனால தான் கல்யாணம் பண்ணணும் சொல்கிறோம் நான் உனக்கு நான் உயிரோடு இருக்கும் வரை உனக்கு நான் கணவனாக இருப்பேன் உனக்கு நான் மனைவியாக இருப்பேன் சொல்லி கொடுக்குறோம் இது ஒப்பந்தம் இல்ல அவளை அனுப்பி விட்றா அவளுக்கு நல்லபடியா பார்க்கலாம் உம் அப்படிலாம் அப்படிலாம் சொல்லவே முடியாது ஏன்னா அது கவனன்ட்டு தேவன்ட வார்த்தைங்கிறது ஒரு உடன்படிக்கை அப்படி பார்க்க தெரிஞ்சுன்னா உங்கள் வாழ்க்கையில விசுவாசம் வேற லெவல்ல இருக்கும் அது பிசாசுக்கும் தெரியுங்க தேவன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அது கவனன்ட்டுன்னு பிசாசுக்கும் தெரியும் நல்லா தெரியும் பிசாசுக்கு அதனால வார்த்தை டச் பண்ண மாட்டான் உங்ககிட்ட வந்து டச் பண்ணுவான் தேவன் இப்படி சொன்னது உண்டா அப்படிம்பா இப்படியா சொன்னார் இதெல்லாம் நிறைவேற மாதிரியாக இருக்குது உன் வாழ்க்கை நீ நீனால் நல்ல வீடு கட்ட முடியுமா உனக்கெல்லாம் சுபிச்சை உண்டாகுமா அப்படின்னு முதல்ல என்ன வைப்பான்னா ஒரு சந்தேகத்தை உள்ளே வைப்பான் ஆமாம் எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது அந்த சந்தேகம் வந்துடுச்சுன்னா பிசாசு வார்த்தைக்கு விரோதமாக வேலை செய்கிறேன்னு அர்த்தம் பைபிள் ஒரு வசனம் படிக்கிறீங்களா அது நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கலாம் நாலாயிரம் வருஷம் எழுதி சரி தான் ஐயாயிரம் வருஷமாக இருந்தாலும் சரி தான் அந்த வார்த்தை இன்னமும் உயிர் உள்ளது இன்னமும் உயிர் உள்ளது ஏனென்றால் கவனன்ட்டு எப்போ அந்த வார்த்தைக்கு வல்லமாக போகும்னா ஆண்டவர் போயிட்டாருங்க அப்படின்னா போயிடும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிற வரை தேவனுடைய ஒவ்வொரு வாக்கு தத்தமும் ஒவ்வொரு வசனமும் செயல்படக்கூடியது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சூழ்நிலைக்கு பொருந்தக்கூடியது